வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நாம் எஸ் எம் அசீம் முகமது. சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனாவிலிருந்து மீட்சி பெற்ற இரண்டாவது இலங்கை நோயாளியும் வீடு திரும்பினார். இத்தாலி எங்கும் சடலங்கள், இலங்கையர் ஒருவரும் பலி. உலகமெங்கும் 18,900 பேரை காவு கொண்டது கொரோனா. நாடெங்கும் ஊரடங்கு அமுல். மேல் மாகாணம் புத்தளம் வடக்கு தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் நாளை காலை 6 மணிக்கு ஊரடங்கு நீக்கம். மீண்டும் நண்பகல் 12 மணிக்கு அமுல். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு சர்வதேச நிதி நிறுவனங்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி வேண்டுகோள். ஆண்டி அரசன் பேதமெல்லாம் கொரோனாவுக்கு இல்லை. பிரிட்டனின் முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸிற்கும் கொரோனா தொற்று. இனி விரிவான செய்திகள். கொரோனா வைரஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு மறு அறிவித்தல் வரை அமுலில் இருக்கும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 2,682 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். 706 வாகனங்களும் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் அபாயமிக்க பிரதேசமாக கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டன. இதனால் இம்மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை அமலில் உள்ளது. புத்தளம் மற்றும் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு நீக்கப்படுவதோடு அது அன்றைய தினமே நண்பகல் 12 மணிக்கு அமல்படுத்தப்படும். ஏனைய மாவட்டங்களில் அமலில் உள்ள ஊரடங்கு நாளை காலை 6 மணிக்கு நீக்கப்பட்டு அன்றைய தினமே நண்பகல் 12 மணிக்கு அம்மாவட்டங்களில் அமல்படுத்தப்படும். சுகாதார ஊழியர்கள், பாதுகாப்பு பிரிவு, ஊடக நிறுவன ஊழியர்கள், அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வோர் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் எவ்வித தடையுமின்றி வீதிகளில் பயணிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டத்தை மீறுவோரை கைது செய்ய விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவர்களில் அநேகமானோர் வீதிகளில் தேவையற்ற விதத்தில் நடமாடியதற்காக கைது செய்யப்பட்டவர்களாவர். கூட்டமாக மது அருந்துதல், வாகனங்களில் பயணம் செய்தல், குடிபோதையோடு வீதிகளில் மோசமாக செயல்படுதல், வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுதல் ஆகியவற்றிற்காக அநேகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊரடங்கு அமலில் உள்ள காலப்பகுதியில் நாட்டின் சகல மாவட்டங்களிலும் போக்குவரத்து செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. உல்லாச பயணிகளையும் அழைத்து செல்ல கூடாதென போலீசார் தெரிவித்தனர். ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கும். சகல மாவட்டங்களிலும் விவசாயம் செய்ய அனுமதிக்கப்படுவதோடு அரிசி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காகவே இந்த ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு சட்டம் நடவடிக்கை எடுக்கும் வரை காத்திராமல் இந்த செயல் திட்டத்திற்கு உதவி வழங்குவது அனைவரதும் கடமையாகும். ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த போதிலும் கூட அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை போக்குவரத்து செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வீடுகளுக்கு இப்பொருட்களை அனுப்பும் செயற்திட்டம் ஒன்று இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் தலைமையில் செயல்படும் செயலணியினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் களஞ்சியங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் பசில் ராஜபக்சவின் தலைமையில் இப்பணிகள் மிகவும் வினைத்திறனுடன் மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி செயலணி ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் எவ்வித தட்டுப்பாடுமின்றி அனைத்து பொருட்களையும் வர்த்தக நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். உணவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், சமையல் எரிவாயு மற்றும் ஏனைய சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்கு விசேட திட்டங்கள் இன்று முதல் அமல்படுத்தப்படுகின்றன. மெனிங் மொத்த வர்த்தக சந்தை வர்த்தகர்களுக்காக காலை முதல் பிற்பகல் 2 மணி வரை திறக்கப்பட்டிருக்கும். எவ்வித தட்டுப்பாடுமின்றி அனைத்து பொருட்களையும் விநியோகிக்க முடியும் என மெனிங் சந்தை தலைவர் லால் ஹெட்டிகே தெரிவித்தார். வர்த்தகத்தின் பேரில் தவறு செய்ய வேண்டாம். விவசாயிகளிடமிருந்து இந்த மோசமான சூழ்நிலையில் பெரும் தொகையை எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் பின்பற்றும் மத கோட்பாடுகளின் அடிப்படையில் சிறிய தொகையை அறவிட்டு மக்களுக்கான உணவை வழங்குங்கள். அத்தியாவசிய பொருட்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருப்பதால் தேவையற்ற பீதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
எவ்வித தட்டுப்பாடுமின்றி அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். எம்மிடம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது. அரிசி, வெங்காயம் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். விரைவில் அவை எமது நாட்டை வந்தடையும். பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களில் கொண்டு செல்லும் போது ஏற்படும் பிரச்சனைகளுக்கு திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. மெனிங் வர்த்தக சந்தைக்கு மரக்கறி, பழ வகைகள், ஏனைய உணவுப் பண்டங்களை விநியோகிக்கும் வர்த்தகர்கள் எவ்வித தடையுமின்றி வளமை போன்ற பொருட்களை எடுத்து வரலாம். தேவைப்பட்டால் தமது பிரதேச போலீஸ் நிலையங்களில் அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அது இல்லாவிட்டாலும் கூட எவ்வித தடையுமின்றி பொருட்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பளிக்கும்படி ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் விவசாயம் மேற்கொள்வதற்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடுகின்றி விநியோகிக்க விசேட திட்டம் வகுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நெல் கொள்வனவும் எவ்வித தடையுமின்றி இடம்பெற்று வருகின்றன. அரசாங்கம் உர விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியுள்ளது. தற்போது 15,000 மெட்ரிக் டன் உரத்துடன் கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதேவேளை அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு விநியோகிக்கும் அரசாங்கம் விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வரும் அதேவேளை அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்து மக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்துவது தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளன. சந்தை விலையை விட 2 மடங்கு விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வதாக புகார்கள் கிடைத்திருந்ததை தொடர்ந்து இணையதளம் ஊடாக வர்த்தகம் மேற்கொள்ளும் கப்புருக்க நிறுவனத்தின் கிருளப்பன மத்திய நிலையம் இன்று சுற்றி வளைக்கப்பட்டது. இதுபோன்ற மோசடி வர்த்தகம் தொடர்பில் அறிவிக்குமாறு நுகர்வோர் அதிகார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. குறிப்பிட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்ததனால் நுகர்வோர் சட்டத்தின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் அதிகமாக அறிவிட்ட தொகையை திருப்பி ஒப்படைக்குமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளோம். இலங்கையில் 2வது கொரோனா நோயாளியும் சுகமடைந்து வெளியேறினார். இதன் பிரகாரம் இலங்கையில் இனங்காணப்பட்ட கொரோனா நோயாளிகளில் 3 பேர் இதுவரை சுகமடைந்துள்ளனர். 99 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் 102 கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டனர். 88 நோயாளிகள் IDH வைத்தியசாலையிலும், 10 பேர் வலிகந்த ஆதார வைத்தியசாலையிலும், 1 முல்லேரியா ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது 225 பேர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் இனங்காணப்பட்ட 1வது கொரோனா நோயாளி சீன பெண் ஆவார். அவர் உரிய சிகிச்சையின் பின்னர் சுகமடைந்து தாயகம் திரும்பினார். தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்ட 2வது குழுவினர் இன்றைய தினம் வீடு நோக்கி புறப்பட்டனர். தற்போது முப்படையினரால் பராமரிக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தும் மத்திய நிலையங்களில் 144 பேர் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தும் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அப்பணிகள் முடிவடைந்த பின்னர் அவர்களை வீடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தோம். குறிப்பிட்ட 3 அபாயமிக்க மாவட்டங்களில், குறிப்பாக களுத்துறை மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல்களில் 900 மேற்பட்ட உல்லாச பயணிகள் தங்கியிருப்பது தெரிய வந்தது. இந்த மாவட்டத்தில் 13 நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் அநேகமானோர் குறிப்பிட்ட உல்லாச பயணிகளோடு தொடர்பை பேணியவர்கள் மற்றும் வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள். ஆகவே இவர்களை அங்குமிங்கும் அழைத்து செல்வதை விட குறிப்பிட்ட ஹோட்டல்களிலேயே தங்கியிருப்பது சிறந்தது என நாங்கள் நம்புகிறோம். இவ்வாறு சமூகமயப்படுத்துவோர் தொடர்பில் மக்கள் பீதியடைய தேவையில்லை என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தனிமைப்படுத்தும் மத்திய நிலையங்களில் ராணுவம் தம்மை சிறப்பாக கவனித்ததாக தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கந்தக்காடு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திலிருந்து இன்று வெளியேறியவர்கள் குருநாகலில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதற்கு முன்னர் ராணுவம் அவர்களுக்கு உணவு வழங்கி தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்பதற்கான சான்றிதழ்களையும் வழங்கியது. முதலில் நாங்கள் விருப்பமின்றி இங்கு வந்தோம். ஆனால் இங்கு வந்ததன் பின்னர் எம்மை நன்றாக கவனித்தனர். இதேபோலே வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்ததன் பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டலுக்குட்படுத்தப்பட்ட 1வது குழுவைச் சேர்ந்த 311 பேர் நேற்று வீடு நோக்கி சென்றனர்.
தினமும் 70 முதல் 100 இரத்த மாதிரிகள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போதிலும் நாளொன்றுக்கு 5 பேருக்கே கொரோனா தொற்று இருப்பது தெரிய வருவதாக தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவகத்தின் பணிப்பாளர் விசட வைத்தியர் ஜாயருவான் பண்டார தெரிவித்தார். ஆரம்பத்தில் மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்திற்குள் நாளொன்றுக்கு 1 முதல் 10 வரையிலான குருதி மாதிரிகளை கிடைத்து வந்தன. இவற்றில் 100க்கு 20 முதல் 30 விதமானவை நோய் இருப்பதற்கான பெறுபேர்கள் கிடைத்தன. தற்போது நாளொன்றுக்கு 70 முதல் 100 வரையிலான இரத்த மாதிரிகள் கிடைக்கின்றன. ஆனால் இக்கால பகுதியில் 5 நோயாளிகளே இனங்காணப்பட்டுள்ளனர். இது நல்ல முன்னேற்றமாகும். இந்த நிலையை தொடர்ந்து பேணி வந்தால் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அதற்கு உங்களது ஆதரவு 100க்கு 200 வீதம் தேவை. நீங்கள் அலட்சியத்துடன் மக்கள் மத்தியில் நடமாடினால் தொற்றினால் தாக்கப்பட்டவர்களின் தொகை திடீரென அதிகரிக்கும். அப்படி நடைபெற்றால் இந்த நாடு பெரும் ஆபத்தில் தள்ளப்படும். நீங்கள் ஒழுக்க விழுமியமிக்க ஒரு மனிதர் என்ற வகையில் அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் வழங்கும் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். நீங்கள் சமூக வலைதளங்களில் வரும் தவறான தகவல்களை ஷேர் பண்ண ஆரம்பித்தால் மக்கள் தவறான வழியில் நடத்தப்படுவார்கள். ஆகவே நீங்கள் சந்தர்ப்பவாதியாக மாற வேண்டாம். கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக அரசாங்கம் சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இலங்கை முழு உலகத்திற்கும் உதாரணமாக திகழ்கின்றது. ஒரு முன்னேற்றகரமான நிலையை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட சிலர் நாம் சொல்வதை கேட்பதில்லை. ஜனாதிபதியும் பிரதமரும் நோயை கட்டுப்படுத்துவதற்கும் வைத்தியசாலைகளுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறனர். அதிகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் மக்களாகிய உங்களுக்கும் எமக்கும் பாரிய பொறுப்பு உள்ளது. கொரோனா தொற்று பரவுவதை தடுப்பதற்காக அனைவரும் இயலுமானவரை கைகளை கழுவ வேண்டும். அத்துடன் இருவருக்கிடையில் 1 மீட்டர் இடைவெளியை பேணுவது முக்கியமானதாகும். இது போன்ற சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலமே கொரோனா தொற்றிலிருந்து தப்ப முடியும். இதேவேளை வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து தனிமைப்படுத்தல் திட்டத்தில் உள்வாங்கப்படாதவர்கள் மத்தியில் இருக்கும் குழந்தைகள் பற்றி அண்மையில் அறிவிக்கப்பட்டதுடன் குறிப்பிட்ட படத்தில் உள்ள சிறுவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்டிருப்பதால் அவர்கள் தொடர்பில் மேலும் ஆராய வேண்டிய தேவையில்லை என போலீசார் தெரிவித்தனர். மூவர் பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு போலீசார் மக்களின் ஒத்துழைப்பை நாடியுள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி யாழ்ப்பாணத்திலும் அம்மாவட்ட அரசாங்க அதிபரின் அறிவுரைக்கேற்ப சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேஸ்வரனின் அறிவுறுத்தலின் பேரில் இப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பொது இடங்களை இலக்கு வைத்து இவ்வாறு தொற்று நீக்கிகள் விசிறும் பணிகள் இடம்பெறுகின்றன. யாழ் மாநகர சுகாதார அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், போலீசார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொள்கின்றனர். கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி நகரம் உள்ளிட்ட மக்கள் நடமாடும் பகுதிகளில் தொற்று நீக்கும் பணிகள் இடம்பெறுகின்றன. காத்தான்குடி பொது சந்தையில் கொரோனா தொற்று நீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. காத்தான்குடி நகரசபை தலைவர் SHM ஆஸ்பர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சுகாதார அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் பெற்றுக்கொண்ட கடனை செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சர்வதேச நாணய நிதியத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் அபாயம் அதிகமாக உள்ள அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு கால அவகாசம் அல்லது கடனை ஒத்திவைப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பலதரப்பு மற்றும் இருதரப்பு உதவி முகவர் நிறுவனங்களிடம் இவ்வேண்டுகோளை முன்வைத்துள்ள ஜனாதிபதி உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகத்திடமும் வேண்டுகோளை விடுத்துள்ளார். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இதனை எதிர்கொள்வதற்காக பொது சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு முகாமித்துவத்துக்காக இக்கடன் இன்றியமையாததாக அமையும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் வழங்கும் நிவாரணங்கள் தொடர்பில் போலி பிரசாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே சமூக வலைதளங்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். COVID-19 வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் அதேவேளை மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்காக அரசாங்கம் விசேட திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையில் மக்கள் நன்மைக்காக பல்வேறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தீர்மானங்கள் மற்றும் செயல்திட்டங்கள் தொடர்பில் போலி தகவல்களை பிரசாரப்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படுவதாக
பிரதமரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நிதி வசதியுள்ளவர்களும் இல்லாதவர்களும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்றதொரு பின்புலத்தில் அரசியல் ஆதாயம் கருதி மேற்கொண்டு வரும் இவ்வாறான செயற்பாடுகளை நிராகரிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். முழு நாடும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் செயற்திட்டங்களை வெற்றியடைய செய்வதற்கு உதவுமாறு அரசாங்கம் சகல சமூக வலைதளங்களிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். போலி தகவல்களை சமூக மயப்படுத்துவது தொடர்பில் பிரதமர், சட்ட ஆலோசகர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளனர். நாட்டு மக்கள் ஒன்று திரள்வதை தவிர்க்கும் வகையில் வீடுகளுக்கே அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் செயல் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் 19 எனப்படும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் கட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்கள், உயர சந்தைகள் இணைந்த பிராந்திய கட்டமைப்பு ஒன்றின் மூலம் இத்திட்டம் அமுல்படுத்தப்படும். கொரோனா வைரஸை இலங்கையிலிருந்து ஒழிக்கும் நடவடிக்கையில் மக்களின் அன்றாட வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக தேவையான சேவைகளை தொடர்ந்து விநியோகித்தல், இணைப்பை ஏற்படுத்துதல் ஆகிய திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். சகல நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறையினர் முன்னெடுத்து வரும் செயல் திட்டத்தின் கீழ் இடம்பெற வேண்டும். மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பது அவசியமாகும். விவசாயிகளையும் தேசிய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும் வகையில் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களை நாட்டு மக்கள் மத்தியில் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட செயலாளர்கள், வங்கிகளின் தலைவர்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் தலைவர்கள், அதிகாரிகளுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் பல்வேறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரிசி, தேங்காய், மரக்கறி, முட்டை, கோழி இறைச்சி என்பனவற்றை தட்டுப்பாடின்றி வழங்க வாய்ப்புள்ளது. இவற்றை விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் மீது கொள்வனவு செய்து கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் உயர் சந்தைகள் இணைந்து அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய உணவு பொதியொன்றை தயாரித்து பிராந்திய கட்டமைப்புகள் மூலம் விநியோகிக்க முடியும் என பெசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அவை மக்கள் எதிர்பார்க்கும் வகையில் பல்வேறு விலைகளில் தயாரிக்க முடியும். இதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பெற்றுக் கொள்ளப்படும். அரசாங்க வைத்தியசாலைகளில் மருந்து பெற்றுக்கொள்ளும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் வீடுகளுக்கே விநியோகிப்பதற்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் உதவி பெற்றுக் கொள்ளப்படும். தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்யும் நோயாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மருந்தகங்கள் மூலம் வீடுகளுக்கே மருந்து விநியோகம் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. வர்த்தக மற்றும் அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு வழங்கும் வகையில் வணிக வங்கிகளை திறந்து வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அவற்றின் மூலம் தலைவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி அழைப்பின் மூலம் வீடுகளுக்கே கேஸ் விநியோகிக்கும் செயல் திட்டம் ஒன்றை உடனடியாக அமுல்படுத்துமாறு பெசில் ராஜபக்சே அந்நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்திட்டங்களின் பிரதான நோக்கம் மக்கள் ஒன்று திரள்வதை தடுத்து கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக சுகாதார தரப்பினர் மேற்கொள்ளும் திட்டங்களை வெற்றி பெறச் செய்வதாகும். விநியோக நடவடிக்கைகளுக்காக பிரதேச செயலகங்கள், கிராம சேவை அதிகாரிகள், விவசாய ஆராய்ச்சி அதிகாரிகள், சமூர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். தற்போது அநேகமான நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்தியுள்ளது. இதனால் இலங்கையிலேயே பொருட்கள் உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. விவசாயம் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளை தங்கு தடையின்றி மேற்கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மரக்கறி, நெல், சோளம், பாசிப்பயறு, உளுந்து, கௌபி, குரக்கன் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்ட விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் அமைச்சர்களான பந்துல குணவர்தன, டக்ளஸ் தேவானந்தா, சமல் ராஜபக்சே, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி, பி பி ஜெயசுந்தர, நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர்டிகல் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகெங்கும் கொரோனா மரணங்கள் 19,643 அதிகரித்துள்ள நிலையில் இதுவரை 436,481 பேர் கொரோனா நோயாளிகளாக இனம் காணப்பட்டுள்ளனர். 111,088 பேர் இதுவரை சுகமடைந்துள்ளனர். 197 நாடுகளுக்கு இந்நோய் பரவியுள்ளது. பிரிட்டனின் முடிக்குரிய இளவரசருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. தற்போது அவர் சுகமடைந்து வருவதாக பக்கிங்ஹாம் மாளிகை தெரிவித்துள்ளது. கெமிலா பேக்கரும் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். ஆனால் அவருக்கு தொற்று எதுவும் இல்லை என தெரிய வந்துள்ளது. பிரிட்டனில் அத்தியாவசிய கட்டிட நிர்மாண பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பிரிட்டனில் தேவையற்ற கட்டிட நிர்மாண பணிகளை நிறுத்துவதற்கு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். நிர்மாண பணிகள் இடம்பெறும் பகுதிகளில் 2 மீட்டர் இடைவெளியில் இருவர் நிர்மாண பணிகளில் ஈடுபடலாம் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொருளாதாரத்தை ஸ்திரமாக பேணுவதற்கு அனைத்து துறைகளும் வினைத்திறனுடன் செயல்பட வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
இத்தாலியில் கொரோனா நோயாளிகள் அதிகளவில் மரணமடைந்து வருகின்றனர். 70 வயதுடைய இலங்கையைச் சேர்ந்த ஒருவரும் அங்கு மரணமடைந்துள்ளார். சீனாவில் ஹுபை மாகாணத்தில் தோன்றிய COVID-19 வைரஸ் பல நாடுகளில் அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் சீனாவில் கொரோனா நோயாளிகளின் தொகை கணிசமாக குறைவடைந்துள்ளது. போக்குவரத்து தடை நீக்கப்பட்டுள்ளது. ஹுபை மாநிலத்தில் சில நகரங்களில் அமுல்படுத்தப்பட்ட தடை தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. நேற்று சீனாவில் 47 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். அங்கு 4 மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. தனிமைப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. வூகான் நகரில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத் தடை எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் நீக்கப்பட உள்ளது. கொரோனா வைரஸின் அடுத்து மையம் கொள்ளும் இடமாக அமெரிக்காவாக இருக்கலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. சீனாவுக்கும் இத்தாலிக்கும் அடுத்தபடியாக வைரஸ் அதிக அளவில் தொற்றியுள்ள நாடாக அமெரிக்காவை காணப்படுகின்றது. எதிர்வரும் உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முன்னர் இந்நிலைமையை கட்டுப்படுத்தலாம் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் புல்லட் ரயில் போன்று பரவி இருப்பதாக நியூயோர்க் மேயர் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் இந்தியாவில் சகல தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவித்தலின் பேரில் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 21 நாட்களுக்கு லாக்டவுன் எனப்படும் குறித்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 1.3 பில்லியன் மக்களை கொண்ட இந்தியா உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்ட 2வது நாடாக கருதப்படுகின்றது. இத்தீர்மானத்தை தொடர்ந்து இந்திய மக்கள் கடைகளை நோக்கி வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது. நாடு முழுமையாக முடக்கப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியாவில் நேற்றைய தினம் 427 கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்கள் இனம் காணப்பட்டனர். அங்கு 10 பேருக்கு மேல் மரணச் சடங்குகளை பங்குபற்ற கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை திருமணங்களில் 5 பேருக்கு மேல் பங்குபற்ற கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரான் சகல வெளிநாட்டு உதவிகளையும் நிராகரித்துள்ளது. அங்கு 24 மணித்தியாலத்துக்குள் 1762 நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய சுகாதார சேவைக்கான உபகரணங்களை துரிதப்படுத்துமாறு தென்கொரிய ஜனாதிபதி மூன் ஜே இன் ஆலோசனை வழங்கியுள்ளார். வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை சோதிக்கும் உபகரணங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றுக்கு அவர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கொரிய எல்லையில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.